இந்தியாவின் மத்திய பிரதேசத்தை தாயகமாக கொண்ட கடகநாத் எனப்படும் கருங்கோழி இனம் தற்போது இலங்கையிலும் பரவலாக வளர்க்கப்பட்டு வருகின்றது. தூய கருப்பு நிறத்தையுடைய இக்கோழியின் இறைச்சியும் சாம்பல் அல்லது லேசான கருப்பு கலந்ததாகவே காணப்படுகின்றது. இக்கோழியின் விலை சற்று அதிகமென்றாலும் இதன் இறைச்சி அதிகளவில் மருத்துவ குணங்களை கொண்டது என கூறப்படுகின்றது. மனிதர்களின் முள்ளந்தண்டு வடத்தின் எலும்புகளுக்கிடையில் காணப்படும் நரம்புகளில் ஏற்படும் நோய்களை டிமைலனேட்டிங் டிசீஸ் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். மைலின் எனப்படும் குறித்த நரம்புகளுக்கு மேலிருக்கும் உறையில் தொய்வு ஏற்பட்டு தசை பகுதிகளுக்கு உரிய சத்துக்கள் செல்வது தடைப்படுகின்றது. இதனால் கைகால் சூம்புதல் போன்ற நோய் நிலைமைகள் ஏற்படுகின்றன. இவ்வாறான நோய்களுக்கான முதல் மருந்து கருங்கோழி ரசம் என குறிப்பிடுகின்றார் தென்னிந்தியாவின் பிரபல மருத்துவர் டாக்டர் சிவராம் அவர்கள். இவ்வாறான மருந்தே கேரள திருவாங்கூர் பகுதியில் கொக்குடாதி சூரணம் என்ற பெயரில் வர்ம மருத்துவர்களால் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே எளிதான முறையில் வீடுகளில் வளர்க்கக்கூடிய கருங்கோழிகளை நாம் ஒவ்வொரு வீடுகளிலும் வளர்ப்பதற்கு முயற்சிப்போம்.